ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்குங்க. சில சமயத்துல எல்லாம் வந்து நம்ம யோசிச்சிருப்போம், சே இதை பண்ணாமல் விட்டுட்டோமே, இதை மட்டும் பண்ணியிருந்தோம்னா வந்துட்டு நமக்கு பல வேலைகள் வந்து மிச்சமாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வந்து யோசிப்போங்க. அப்படி வந்து இனிமேல் யோசிக்கவே வேண்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே சமயத்தில் நம்ம வாங்கி வைக்கிற பொருளும் வந்துட்டு சேதம் இல்லாமல் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரிசி வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த அரிசியிலெல்லாம் வந்துட்டு சில வண்டெல்லாம் வந்து வந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுமோன்னா அதை வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு சில யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரிசி வாங்கி வச்சுட்டுக்கு அதுக்கப்புறமே வந்துட்டு வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு எண்ணத்தை அந்த அரிசியில் போட்டு வச்சிடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி வைக்கும்போது நமக்கு எவ்வளோ நாளானாலும் அந்த அரிசியில் வந்துட்டு வண்டு புழு இந்த மாதிரியெல்லாம் வராதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கி வச்சும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துட்டு ரொம்ப நாள் அந்த அரிசியை நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பச்சை மிளகாய் வந்து வாங்கி வச்சுருப்போம். அந்த பச்சை மிளகாய் வந்து சீக்கிரம் வந்து அழுகாமல் கேடு வராமல் இருக்கிறதுக்காக இந்த காம்பு வந்துட்டு நல்லா கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் வந்து அது கெடாது. இனியும் வந்துட்டு ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது காம்பை கிள்ளிட்டு லைட்டாக அதில் மஞ்சள் பொடி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது கூட நமக்கு பச்சை மிளகாய் ரொம்ப நாள் வந்துட்டு கேடு வராமல் நல்லாவே இருக்குங்க. ஸோ இனிமேல் பச்சை மிளகாய் வாங்கினதையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்குங்க. அடுத்ததாக சர்க்கரையிலலாம் வந்துட்டு நம்ம எங்கே வச்சாலும் வந்துட்டு எறும்பு எங்கிருந்து வரும்னே தெரியாது, இல்லை எறும்புக்கு எப்படி தெரியும்னு தெரியாதுங்க. கரெக்டாக வந்துட்டு சர்க்கரை பாட்டிலில் வந்து எறும்பு வந்துடும். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 கிராம்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம சர்க்கரைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்படி போடும்போது அந்த கிராம்பு வாசத்துக்கு வந்துட்டு எறும்பு சர்க்கரை பக்கமே வராதுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், எறும்பு வந்துட்டு வராது. அடுத்ததாக நம்ம டீத்தூளில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலர் வந்து ஏலக்காய் டீத்தூள் வாங்கியிருப்போம், சிலர் வந்துட்டு டீத்தூள் நம்ம நார்மலாக என்ன பிராண்ட் டீத்தூள் வாங்கினாலுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டீக்கு வந்துட்டு இன்னும் மனமும் சுவையும் சேர்க்கறதுக்காக ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு அந்த டீத்தூளுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம டீ போட்டோம்னா இந்த டீ தூளில் ரொம்பவே மணமாகவும் அதே சமயம் வந்துட்டு ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. நம்ம டீக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இதையும் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் டீ தூள் பாட்டிலில் ஏலக்காயை போட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. எந்த வாட்டர் பாட்டில் எடுத்தாலும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த சுடு தண்ணி பச்சை தண்ணி இப்படி மாற்றி மாற்றி கொண்டு போவோம், அப்புறம் க்ளோஸ் பண்ணி சில நாளெல்லாம் வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்குங்க. அப்படி ஸ்மெல் வரும்போது அதில் நம்ம வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க வாட்டர் பாட்டிலில். இதோடவே வந்துட்டு சிறிதளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு மிதமான சூடில் இருக்கிற தண்ணி வார்ம் வாட்டர் வந்துட்டு கொஞ்சமாக அந்த வாட்டர் பாட்டிலில் சேர்த்துட்டு நல்லா அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா இதை ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வந்துட்டு குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை வெளியூற்றிடலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்மெல் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு ரொம்பவே வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும். அடுத்தது வந்துட்டு எலுமிச்சை மிளங்க. எலுமிச்சை மிளகு வந்து ஒரு கொஞ்ச நாள் வாங்கி வச்சு ஒரு 2-3 நாள் ஆனாலே வந்து அது அப்படியே நல்லா வந்துட்டு காஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம ஜூஸ் போடும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலுமிச்சை மிளகு வாங்கினதையுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பர் இப்படி ஏதாவது ஒன்றில் போட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்படி வச்சுக்கும் போது எலுமிச்சை மிளகு வந்துட்டு ரொம்ப நாள் ஆனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி வச்ச மாதிரியே. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற பொருளை வந்துட்டு நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அப்படியே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.